ஹாய் ஃபேம், வெல்கம் டு ரீவியல் சைனீஸ் டிப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த டிங் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைப்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு கிளீனிங் டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வைப்ஸை வச்சு தான் ஆக்சுவலி உங்ககிட்ட வந்துட்டு இது வந்து நான் அப்போலோ ஃபார்மசியில் வாங்கியிருந்தேன். அப்போலோவில் வந்து இது மாதிரி 30 வைப்ஸ் கிட்ஸ் இதில் வரும். அதில் வந்து மூணு வாங்கினா மூணு வந்து 100 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இது வாங்கியிருந்தேன். நான் எப்பயுமே அப்போலோவில் வந்து இந்த மாதிரி ஆஃபரில் தான் நான் வாங்குவேன். இன்னொன்று வந்து இது டைம், இது வந்து மணி சேவிங் ஐடியாவும் கூட. இன்னொன்று வந்து நீங்கள் செப்பரேட்டாக வாங்குற அப்படின்னா ஒரு 25 ஷீட்டு 30 ஷீட்டே உங்களுக்கு வந்து 50-60 பிளஸ் வந்துடும். அது வந்து வேற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து நீம் ஃபிளேவர், லெமன் ஃபிளேவர்ல ரெண்டு ஃபிளேவர்ல இது கிடைக்கும். நான் வந்து எப்பயுமே நீம் ஃபிளேவர்ல தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி இது வாங்கியிருந்தேன். இது வந்து மூணு பேக்கெட் வாங்கினா மொத்தம் இதுல மட்டும் 90 ஷீட்ஸ் வரும். 100 ருபீஸ் அப்படிங்கிற ரேட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வைப்ஸை வச்சுதான் உங்க கூட நான் டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். இப்போ என்னோட கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்லாப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் ஸ்லாப் எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி வுட்டன் ஸ்லாப். ஸோ இந்த வுட்டன் ஸ்லாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இதை நான் கிளீன் பண்றேன், மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இதெல்லாம் நான் கிளீன் பண்ணுவேன். இந்த மந்த்ஸ் ஒன்ஸ்ல வந்துட்டு நான் ஜஸ்ட் இந்த வைப் எடுத்துட்டு இந்த வைப்ஸ் அதே மாதிரி இந்த வைப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து சோப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம நீட்டாக வைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சோப்பு தண்ணி மாதிரி வரும். வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது மாதிரி சோப்பு தண்ணி மாதிரி வரும். இந்த சோப்பு தண்ணியிலே வந்து நம்ம ரெண்டு முறை நம்ம இப்படி டீப் க்ளீன் பண்ணோன்னா அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் நமக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். அதேமாதிரி இது வந்து உட்டன் ஒர்க்குங்கிறதால தண்ணி போட்டு துடைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா இது வந்து உட்டு ஊறிடுமோ, இது ஒரு இந்த பிளைவுட் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். இப்படி தான் நான் வந்துட்டு இந்த ஸ்லாப்லாம் நான் வந்து ஆர்கனைஸாகவும் இப்படி தான் நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் இதுமாதிரி எல்லா திங்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவும் ஆயிடும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செல்ஃபும் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்தா இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடும். ஸோ அதனால் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காட்டலாமே அப்படின்னு ஒரே ஒரு செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா திங்ஸையுமே கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி போட்டு தொடச்சாதான் இந்த மாதிரி ஆணி இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். சோ வந்து நம்ம இதை வந்து இப்படி கிளீன் பண்ண கூடாது. நம்ம வைப்ஸ் வச்சுதான் கிளீன் பண்ணோம்னா பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறேன். இப்போ வந்து வைப்ஸை வந்து இப்படி நாளாக மடிச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து வைப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக வரும். இதை வந்துட்டு நாளாக மடக்கிக்கோங்க. இதனால இப்படி மடக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துருவோம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இந்த இடத்த வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டு பிறகு பின்னாடி டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணிடுங்க, அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷன் இப்படி மாத்திக்கோங்க. ஏன்னா அதே அழுக்கு இருக்கிற இடத்துல தொடச்சிக்கிறது விட இப்படி இன்னொரு இடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட் ஆயிடும். அதே மாதிரி டஸ்ட் எல்லாம் இதுலயே ஓட்டிக்கும். வைப் பண்ணி ஃபுல்லாக முடிச்ச பிறகு வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து எல்லாமே நீட்டாக ஆறிடும். ஆறின பிறகு நீங்கள் வந்துட்டு அந்த செல்ஃபில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வந்து எப்போ போல் ஆஷ்யூஷலாக நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்களோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து வைப் பண்ணி 2 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வந்துட்டு அந்த காற்று நார்மலாக ஃபேன் கூட போடுறத விட நார்மலாகவே அது சீக்கிரமாகவே வந்து அது ஆறிடும். ஆறின பிறகு நம்மளோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணுறதால கிச்சன் எப்பயுமே ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.